ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஒரு ரெண்டு சம் கொடுத்துருந்தோம். இன்றைக்கி இன் டுடேஸ் கொஸ்டின் சொல்லி ஒரு ரெண்டு எலக்ட்ரிக்கல் சம் கொடுத்துருந்தோம். தட் இஸ் 25 KVA 2000/20 volt 2000/20 volt டூ ட்ரான்ஸ்ஃபார்மர் இஸ் கனெக்டட் அஸ் இந்த மாதிரி கனெக்ட் ஆகிருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தோம். ஸோ இந்த மாதிரி கனெக்ஷன் நம்மளுக்கு தெரியும், தட் இஸ் ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபார்மர். ஓகே, ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஃபுல் லோட் கேவிஏ ஆஃப் கனெக்ஷன் இஸ் ஃபுல் லோட் கேவிஏ எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஃபுல் லோட் கேவிஏ, ஃபுல் லோட் கேவிஏக்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், தட் இஸ் ஃபுல் லோட் கேவிஏ ஆஃப் ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபார்மர் தட் இஸ் ஈக்குவல் டு 1/(1-K) இன்ட்டு ஃபுல் லோட் கேவிஏ ஆஃப் டூ வைண்டிங் ட்ரான்ஸ்ஃபார்மர். ஓகே, இது டிஃபால்ட்டு ஃபார்முலா. ஓகேங்களா, அதில் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணலாம், கேவோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாம். தட் இஸ் இதில் பார்த்தீங்க அப்படின்னா, திஸ் இஸ் ப்ரைமரி, திஸ் இஸ் செகண்டரி. ஓகே, செகண்டரி தட் இஸ் 2000/2200, தென் கேவிஏ ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபார்மர் இஸ் ஈக்குவல் டு 1/ இந்த அப்படி இந்த ஈக்குவேஷன் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா, வி வில் கெட் 275 KVA. ஓகேங்களா, 275 KVA. ஓகே, இதுக்கு ஒரு சிம்பிள் மெத்தட் இருக்குது. ஓகேங்களா, என்ன அப்படின்னா, தட் இஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர், இப்போ ட்ரான்ஸ்ஃபார்மர் டு ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபார்மர் கன்வர்ஷன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. கேவிஏ கன்வர்ஷன் ஆஃப் கேவிஏ ஆஃப் ட்ரான்ஸ்ஃபார்மர் டூ வைண்டிங் ட்ரான்ஸ்ஃபார்மர் டு ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபார்மர், ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு ஒரு ஈஸி ஃபார்ம்ல நீங்கள் எந்த வேல்யூ வேணாலும் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்துக்குங்க. ஓகேங்களா, ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபார்மர் டு சாரி டூ வைண்டிங் ட்ரான்ஸ்ஃபார்மர் டு ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபார்மர் டூ வைண்டிங் ட்ரான்ஸ்ஃபார்மரோட கேவிஏ கொடுத்துருக்காங்க அப்படின்னா, டூ வைண்டிங் ட்ரான்ஸ்ஃபார்மரோட கேவிஏ கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இன்ட்டு 11 பண்ணிங்க அப்படின்னா, வி வில் கெட் தி கேவிஏ ஆஃப் ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபார்மர். ஓகேங்களா, கேவிஏ ஆஃப் ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபார்மர் டூ வைண்டிங் ட்ரான்ஸ்ஃபார்மரோட கேவிஏ இருக்குது அப்படின்னா, டூ வைண்டிங் ட்ரான்ஸ்ஃபார்மரோட கேவிஏ இருக்குது அப்படின்னா, இன்ட்டு மல்டிபிள் வித் 11 பண்ணிங்க அப்படின்னா, வி வில் கெட் தி ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபார்மரோட கேவிஏ. ஓகேங்களா, ஸோ நம்மளுக்கு என்ன இருக்குது, தட் இஸ் டூ வைண்டிங் ட்ரான்ஸ்ஃபார்மரோட கேவிஏ, தட் இஸ் 25 இன்ட்டு 11 வி வில் கெட் 275. ஓகே, திஸ் இஸ் தி சிம்பிள் மெத்தட், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ ஆன்சர் வில் பி 275. Second sum, that is a single phase transformer has resistance and reactance of 0.2 per unit and 0.6 per unit respectively. Its per unit voltage regulation at 0.8 power factor lagging would be. Okay, voltage regulation formula, that is R per unit into cos phi R plus or minus X per unit into sin phi R. Okay, இதில் வந்து இந்த பிளஸ் வந்து லேகிங்க்கு, ப்ளஸ் வந்து லேகிங்க்கு, மைனஸ் வந்து லீடிங்க்கு, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஓகேங்களா, குரூப்பில் கூட ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். ஓகேங்களா, ப்ளஸ் வந்து லேகிங்க்கு, மைனஸ் வந்து லீடிங்க்கு. இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு லேகிங் கொடுத்துருக்காங்க, தட்ஸ் வை ப்ளஸ் போட்டுக்கிறோம். ஓகே, ஆர் பர் யூனிட் வேல்யூ, தட் இஸ் 2 per unit இன்ட்டு காஸ் ஃபை ஆர், தட் இஸ் லேகிங், என்ன லேகிங் பவர் ஃபேக்டர் 0.8. இங்கே இது எக்ஸ் பர் யூனிட்டோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, தட் இஸ் 0.6 இன்ட்டு காஸ் ஃபைஆர் ரெகுலேஷன், சாரி லேகிங் பவர் ஃபேக்டர் வந்து காஸ் ஃபைஆருக்கு 0.8னா, சைன் ஃபைக்கு என்ன வேல்யூ அப்படின்னு அது சேஞ்ச் பண்ணணும். அதுக்காக தான் சைன் ஃபைன் கொடுத்தாங்கன்னா 0.6. ஓகேங்களா, காஸ் ஃபை தான் 0.8. ஓகேங்களா, இங்கேயும் 0.8 போட்டுறாதீங்க. ஓகேங்களா, நம்மளுக்கு தெரியும், தட் இஸ் பவர் ஃபேக்டர் ஈக்குவல் டு காஸ் ஃபை ஈக்குவல் டு சம் வேல்யூ 0.8 இங்கே இருக்கிறது. ஓகேங்களா, இப்போது காஸ் ஃபை ஈக்குவல் டு 0.8னா, ஃபையோட வேல்யூ கண்டுபிடிச்சி காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 0.8 வேல்யூ கண்டுபிடிச்சி அந்த ஃபையோட வேல்யூவை சைன் ஃபைவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா, வி வில் கெட் தி சைன் ஃபை வேல்யூ, சைன் ஃபைவ் வேல்யூ அஸ் தி 0.6. ஓகே, தட்ஸ் வை வி புட் ஹியர் 0.6. ஓகே, 0.6 × 0.6, ஸோ வி வில் கெட், இதை வந்து முழுமைப்படுத்துகிறோம், அதுக்காக தான் 100 பெருக்கி 100 வகுத்துருக்கோம். ஓகே, 16 நீங்கள் இதை பண்ணீங்க அப்படின்னாலும் 0.16 ப்ளஸ் 0.36 போடு வரும். ஸோ அதுக்கு நான் ஈஸியாக பண்ணுறதுக்காக, சீக்கிரம் சால்வ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.
நெக்ஸ்ட் இந்த சமம் கொடுக்கணும், தட் இஸ் த நாட் ஆன் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் சர்க்யூட். ஆர்என் வேல்யூ கேட்டிருக்காங்க. ஓகே, ஆர்என்னோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது ஆர்என் நாட்ரான்ஸில் என்ன பண்ணுவோம், தட் இஸ் அந்த 2A இதை வந்து கரண்ட் சர்க்கியூட்டை ஓப்பன் சர்க்கியூட் பண்ணுவோங்களா, ஓப்பன் சர்க்கியூட்டட் தென் தட் இஸ் 32 volt, தட் இஸ் வோல்ட் வோல்டேஜ் என்னவனும் ஷார்ட் சர்க்கியூட் பண்ணிடுவாங்களா. ஓகேங்களா, கரண்ட்டு ஓப்பன் சர்க்கியூட், வோல்டேஜு ஷார்ட் சர்க்கியூட்டு. ஸோ தென் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ தட் இஸ் ஆர் இன்ட்டு 12 தட் இஸ் 4 இன்ட்டு 12 டிவைடட் பை 4 plus 12. ஏன் அப்படின்னா இது ரெண்டும் பேரலல். ஸோ 4 × 12 by 4 plus 12 plus அங்கே இருக்கிறது +1. ஏன் அப்படின்னா அது சீரீஸில் இருக்குது. ஓகே, தென் வி வில் கெட் தட் இஸ் 48 divided by 16 plus 1. ஸோ வி வில் கெட் 48 plus 16 divided by 16. ஓகே, 48 plus 16 divided by 16, ஸோ வி வில் கெட் 4 ohm. ஓகேங்களா, க்ளியர்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.